அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகா கடந்த வாரம் அறிஞர் பிஜே அவங்க வந்து அவருடைய லைவ்ல வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்வி என்னது முஜாஹிதோட விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்ன கேட்கப்படுது இதுக்கு அறிஞர் பிஜே அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெளிவ பச்சை குழந்தைக்கு கூட விளங்குற அளவுக்கு அந்த பதில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது என்ன சொல்றாரு தயக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஏற்கனவே ஒரு ஜமாத்துக்கு கீழே இருந்தோம் அந்த ஜமாத்துல நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம் அந்த ஜமாத்தோட அந்த விவாதத்துக்கான ஒரு ஒப்பந்தமும் யாராவது விவாதம் சொல்ல வந்தால் ஜமாத்து முடிவெடுக்கும் யார் விவாதம் பண்றது யாரோட யார் விவாதம் பண்றது அப்படி இருக்கிற நேரத்தில் முஜாஹித் என்ன செய்யறாரு பிஜே தான் வேணும் என்று கேட்கிறாரு அப்ப ஜமாத் முடிவு எப்படி பண்ணுது பிஜே தர முடியாது உங்களுக்கு பிஜே எல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்க நீங்க ஒன்று எங்களோட விவாதிக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அன்னைக்கு முஜாஹித சொல்றது என்ன தெரியுமா பிஜே வரமாட்டாரு நீங்க எங்களோட விவாதிங்க சொன்ன உடனே அந்த பல்ட்டி கடிச்சாரு முஜாஹித் என்னமோ முஜாஹித் வந்து பிஜே மட்டும்தான் விவாதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்னமோ பிஜே விவாதிக்க போற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க ஆனா ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சு நாங்க பிஜே தர மாட்டோம் ஏன் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தில் இருக்கிற உலமாக்கள் நாங்க உங்களோட விவாதிக்க மிச்சம் போதும் தகுதிக்கு நாங்க ரொம்பவே போதுமானவங்கன்னு சொல்லி யார் சொன்னாங்க அன்னைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சொல்லுச்சு அப்ப முஜாஹித் என்ன பண்ணாரு முடியாது உங்களோட விவாதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன முஜாஹித் என்ன கேட்டார் தெரியுமா இன்னொன்னு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா தௌஹி தௌஹி ஜமாத்தை தாங்க எப்படி தரணுமா ஜமாத்து விவாதத்துக்கு தாங்க தமிழ்நாடு தௌஹி எவரும் அந்த விவாதத்துக்கு வரக்கூடாது புரியுதா உங்களுக்கு என்னமோ பிஜேட் வரல பிஜே கேட்டாரு ஆனால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தான் மறுக்குது அதோட நின்று கிடையாது அதோட ஜமாத்தை தனியாக தாங்கள் அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு அதை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மறுத்துட்டாங்க அப்ப என்னமோ ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தோடு வந்து முஜாஹித் வந்து விவாதிக்க இயலாது விவாதிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கதை போகுது அப்படி எந்த கதையும் கிடையாது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தோடும் விவாதிக்க முடியாத திராணியற்றவனா தான் அன்னைக்கு முஜாஹித் இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்ப ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தோடு தனியதான் நான் விவாதிப்பேன் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்களை என்னோடு விவாதிக்க தனிய தரணும் யாரும் கூட்டு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது தமிழ்நாடு தௌரி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு போன மன்னடிக்கு அது எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப அந்த கதை இப்ப வேணும் கிடையாது அந்த கதை இப்ப இல்ல இப்ப புதிய கதை புதிய தொடர் தொடர்ந்து எப்படி இப்ப பிஜேட விவாதிக்கணும் பிஜேட விவாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நடந்த லைவ்ல யார் கேக்குறான் பிஜேஆர் சொல்றாரு நான் முஜாஹிடோ விவாதிக்க தயார் நான் இன்ன பிற எல்லா உலமாக்கள் விவாதிக்க தயார்னு சொல்லி பிஜேஆர் சொன்னாரு கிடையாது கேள்வி கேட்கப்படுது முஜாஹிதோட விவாதிக்க என்ன தயக்கம் என்று கேள்வி கேட்கப்பட்டால் நான் தயக்கம் இல்லப்பா அன்னைக்கு ஜமாத்தோடு இருந்தோம் ஜமாத் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டோம் ஆனா இன்னைக்கு எனக்கு ஜமாத் கிடையாது நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது இன்னைக்கு நான் வந்து சுதந்திரமா இருக்கிறேன் எனக்கு தேவையான முடிவை நானே எடுத்துக்கொள்வேன் அந்த அடிப்படையில் முஜாஹித் அல்ல சமுதாயத்தில் வந்து தாக்கம் செலுத்துற இருந்தாலும் நான் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இமெயில் அட்ரஸ் சொல்றாரு இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா யார் என்னோடு விவாதிக்கணும்னு சொல்றீங்களோ அவங்க என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க எந்த பினாமியும் புரோக்கரும் இடையில தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இது உண்மையா இல்லையா அதாவது என்னோடு விவாதிக்கொருத்தர் வர வேண்டும் என்று சொன்னால் புரோக்கர் தேவைக்கிறார் புரோக்கர் தேவை பிஜேட விவாதிக்கோர்த்தர் போற என்று சொன்னால் இடையில புரோக்கர் தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல விவாதங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது பல விவாதங்களை கரக்கண்டவர் விவாதத்தில் ஓடி போறவர் அவர் அவர் விவாதத்தில் ஓடினதை நம்ம பார்த்திருக்கிறோமா வரலாறு அப்படி ஒரு பதவி இருக்குதா வரலாறு அப்படி ஒரு சொல்லும் புள்ளி இருக்குதா பிஜே விவாதத்தை விட்டு சொல்லி ஒரு இடத்துல காட்ட முடியுமா முடியாது அப்படிப்பட்ட அறிஞர் அவர் என்ன சொல்றார் என்னோட விவாதிக்கணும் 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 பல பேர் சொல்லிக்கிட்டு அதனால விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாத்தோடையும் எனக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது யாரால தாக்கம் செலுத்தப்படுதோ அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் என்னோட விவாதிக்கணும்னு சொன்னால் சூனியம் மட்டும் கிடையாது சூனியம் மட்டும் பேசிட்டு ஓடி போயிடாது ஒரே சிட்டிங்ல அத்தனை பேசணும் இதெல்லாம் பேசணும் அத்தனை சிட்டிங்ல குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் சூனியம் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா இல்லையா இன்னப்பிற எல்லா விஷயத்தையும் ஏன்னா ஒன்ன பேசிட்டு நாளைக்கு இன்னொன்னுக்கு திருப்பி திருப்பி என்ன செய்யக்கூடாது பிஜே அப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு எல்லாம் ஓடக்கூடாது அதனால வந்து யார் நம்மளோட பேசணும்னு நினைக்கிறாரோ யார் விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் அத்தனை தலைப்பையும் போட்டு ஒரு இமெயில் அனுப்புங்க அவரோட நாங்க நேரடியாக என்ன செய்யறோம் பேசிக்கொள்றோம் அது இந்த முஜாஹிதுக்கு மட்டும் உள்ளதா கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் உலகத்துக்கும் அந்த அழைப்பு அது நம்ம வரலாறுல பார்த்தோமா இல்லையா பிஜேட விவாதம் என்பது வந்து ஒரு தமிழ் சொந்தமானது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ் உலகத்துறை உலக அத்தனை பேருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் பிஜேட விவாதிப்பது என்பது அது காதியானிகளா பரவிகளா தமிழக ஜமாத்தா தரிகளா சுண்ணத்து ஜமாத்துகளா எது நாஸ்திகர்களா கிறிஸ்தவர்களா இந்துக்களா எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் பிஜேயை நோக்கி என்ன செய்தார்கள் விவாத கலைகளை வீசினார்கள் விவாதத்துக்கு போனார்கள் சத்தியமங்க நினை நாட்டப்பட்டது அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன சொல்றோம் அதே மனிதர் அதே அறிஞர் என்ன சொல்றார் திருப்பியும் இனி நான் ஜமாஅத்தில் இல்ல என்னோட யாராவது விவாதிக்கணும்னு சொன்னா இமேயில் அனுப்புங்கன கீமாய் இப்ப என்ன நடந்ததுக்கு தெரியுமா பல பேரோட நான் தொடர்பு கொள்றோம் முஜாஹித் வந்து விவாதிக்கணும் விவாதிக்கணும்னு சொல்லி இப்ப நிறைய கேள்விகள் கேட்டு அன்னைக்கு ஏதோ சரி தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வந்து முஜாஹிது விவாதிக்க முடியாது ஏன் நாங்க கூட தான் சொன்னோம் நாங்க கூட என்ன சொன்னோம் முஜாஹிதை விவாதத்தை அனுப்ப முடியாது முஜாஹிதோட விஜய விவாதிக்க கூடாது காரணம் என்ன முஜாஹித் வந்து தான் ஃபேமஸ் ஆவதற்காக ஒரு கலத்தை தேடுகிறார் அவருக்கான ஒரு மேனையை தேடுகிறார் ஏன் முஜாஹித பத்தி தெரியாதவர்களா நாங்க முஜாஹிதுடைய கால் நுனியிலிருந்து தல முடி வரைக்கும் முஜாஹிதை பத்தி தெரிந்தவர்கள் நாங்க முஜாஹித் என்ன பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் எதை செய்தார் எதை செய்கிறார் எதை செய்ய போகிறார் அத்தனை அறிந்தவர்கள் நாங்க அதனால நாம் என்ன செஞ்சோம் அன்னைக்கு தடுத்தோம் ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம் சரி அந்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் இல்ல இப்ப இப்ப நீங்க விவாதம் பண்ணிதான் ஆகணுமா வாங்க வாங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்லையா முஜாஹிதோட விவாதம் பண்றதுக்கு பிஜேபி தயக்கமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேர் சொல்றேன் திராணி இருக்குதா தைரியம் இருக்குதா உண்மையான ஆன்மகளா இருந்தால் உண்மையிலே மார்க்கம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் உங்களுடைய மார்க் அறிஞர் என்று நீங்க பீத்திக் கொள்ற அந்த முஜாஹித் உண்மையிலே ஒரு மார்க்கம் தெரிந்தவராக இருந்தால் தைரியம் உள்ள ஆம்பளையா இருந்தால் திராணி இருந்தால் அவருக்கு மார்க் அறிவு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த விவாதத்துக்கு வரணும் இனி ஓட தப்பிக்க விட மாட்டோம் எவ்வளவு காலத்துக்கு ஓடுவீங்க எவ்வளவு காலத்துக்கு இந்த கேள்வியை கேட்பீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா அன்னைக்கு தமிழ்நாடு தவுகை ஜமாத்தும் நாங்களும் தடுத்தோம் இன்னைக்கு சொல்றோம் வா பரவாயில்ல நீ கேடு கட்டு போ பரவாயில்ல வா இந்த விவாதத்துக்கு உன்னை தலையில தூக்கி ஆடுறாங்களே நீ பெரிய அறிஞர் நினைச்சிருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் சாவுமணி அளிப்போம் இன்ஷா வரணும் அப்ப இப்ப என்ன செய்யறாரு சில பினாமிகள் லண்டன்ல இருந்து பேசுறாங்க பிஜேக்கு வெட்கம் இல்லையா அன்னைக்கு முஜாஹிதோட விவாதிக்க முடியாது லண்டன்ல கேள்வி கேட்டாங்களாம் அப்ப சொன்னாராம் என்ன பிஜேயோ அந்த விவாதிப்பதற்கு நான் சாதாரண ஆய்வு பண்ணக்கூடிய அப்பாஸ் அலிய கூட நாங்க தரமாட்டோம்னு சொன்னாரு இன்னைக்கு வாரன்னு சொல்றாரு இல்லையா இன்னைக்கு எனக்கு கட்டுப்பாடு கிடையாது நான் தான் முடிவு செய்யணும் அடே அன்னைக்கு சொல்லலாம் அன்னைக்கு பீஜை வந்து சொல்லலாம் முஜாஹிதோடு இல்ல எவனோட விவாதிக்கிறதா இருந்தாலும் விவாதம் பண்ணா பண்றதா இல்லையா என்பதை ஜமாத் தீர்மானிக்கும் இன்னைக்கு அவருக்கு அப்படி சொல்ல முடியுமா முடியாது இன்னைக்கு அதை சொல்ல முடியுமா ஏன் அவர் தனியால் அவர் நான் என்ன கேக்குறேன் இவர் கேட்கிறார் லண்டன்ல இருந்து முஜாஹிதுக்கு பினாமி சொல்றாரு பிஜே பேமஸ் ஆக பாக்குறாரு ஆனா உனக்கு லண்டனை சேர்ந்த பினாமி யூனு சுஷ்மான் வெக்கம் இல்லையா அடே பிஜே ஃபேமஸ் ஆகணுமா அடே உனக்கு மூளைன்றது கிடையாதா முடி வெட்டணும் மூளையும் சேர்த்து வெட்டிட்டாங்களா அடே நம்ம என்ன பேசுறோம் எதை பேசுறோம் எதுக்காக பேசுறோம் என்ற கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அடே பிஜே வந்து ஃபேமஸ் ஆகணுமா பிஜே முடங்கி கிடக்கலாம் பிஜே சமுதாயத்துக்கு முன்னால வராம இருக்கலாம் மாநாடுகளுக்கு வராம இருக்கலாம் ஒரு எஸ் எம் பல லட்சம் பேர் கூடாம இருக்கலாம் அது வேற ஆனா பேமஸ் ஆகணுமா அடே பேமஸ் என்னடா அடே நாற்பது வருஷமா இன்னைக்கு நீங்க எல்லாம் குரான் சுண்ணாண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிற அந்த மார்க்க சட்டங்கள் ஆய்வு பண்ணி தந்த மாப்பெரும் அறிஞர் மறக்க முடியுமா உங்களுடைய அத்தனை உடம்பாக்களும் தக்லீத் பண்ணாங்க அவ்வளோ பேரும் அத்தனை தக்லீத்வாதிகளும் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் உங்களுக்கு திராணி இருந்தா விவாதத்துக்கு வரணும் உங்களுக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் ஒன்னு இருக்கும் என்று சொன்னால் சந்தர்ப்பம் இதுதான் களம் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரே ஒரு இமெயில் பிஜிக்கு அனுப்பிக்கலாம் ஒரே ஒரு இமெயில் நான் விவாதத்துக்கு தயார் இது தலைப்பு போடுவோம் போறதுக்கு வழி வகுக்கிறீங்களா இலங்கையில் இருக்கிற முஜாஹிதுடைய பினாமிகளுக்கு சொல்றேன் தேர்ட் கிளாஸ் ஆட்களோட விவாதிக்கணும் உனக்கு வா நீ யாரெல்லாம் தேர்ட் கிளாஸ் நினைக்கிறீ எங்க நாங்களும் தேர்ட் கிளாஸ் சொல்றியா வா பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறேன் உனக்கு திராணி இருந்தால் உண்மையில உனக்கு மார்க்கம் தெரியும் என்று சொன்னால் அல்தா சாஹி என்னோட விவாதத்துக்கு வா உன்னுடைய இலங்கையில் இருக்கிற பிலாமிகளுக்கு சொல்ல ஒப்பந்தம் போட வர சொல்லி உனக்கு பீஜாவோட தானே போக முடியாது என்னோட வா நீ தைரியம் இருந்தால் மார்க்கத்தை படித்தவன் இருந்தால் உனக்கு சாதாரண அடிப்படை அறிவு கூட சூனியத்தில் கிடையாது என்பதை மேடையில் நாம நிரூபிப்போம் அல் நான் முஜாஹிதை பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறேன் தைரியம் இருந்தா தானே இருந்தா விவாதத்துக்கு வாங்க யூனி லண்டனில் இருக்கிற பினாமி இலங்கையில் இருக்கிற முஜாஹிதுடைய அத்தனை பினாமிகளுக்கும் இந்த பகிரங்க சவாலை அறிவிக்கிறேன் தைரியம் இந்த ஒப்பந்தத்துக்கு வாங்க முஜாஹித் இலங்கைக்கு வந்தால் இந்த விவாதம் நடத்தப்பட வேண்டும் யாரோட பிஜியோட அது அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா பிஜோட விவாதம் பண்றதுக்கு அல்லாவோட நீங்க பாத்துக்கோங்க இப்ப எங்களோடப்பா வா முஜாஹிதுக்கு தைரியம் இருந்தா என்னோட விவாதத்துக்கு வரட்டும் சூனியத்துல முஜாஹித் எந்த அளவுக்கு தரம் கட்டு போய் மார்க்கத்துல ஜீரோ என்பதை அந்த இடத்துல நம்ம நிரூபிப்போம் அப்ப நாங்க நிரூபிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் இந்த முஜாஹிது என்ன கிதாபுகளை அரபுல வாசிச்சுட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு இருக்கிற உடமக்கள் அழகான முறையில் தெளிவான முறையில் இலக்கண இலக்கியத்தோடு அரபுகளை வாசித்து மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் அழகான முறையில் பயன் பண்ணக்கூடியவர்கள் அப்போ அழங்கான முறையில் பயான் பண்ணிட்டா அலங்கார முறையில் கிதாப வாசிச்சிட்டா அரப வாசிச்சிட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டா நீ அறிஞர் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய அறிவு என்னன்னு எங்களுக்கு தெரியாதா அல்தாஃபுக்கு தெரியாதா முஜாஹித் யாருன்னு வா தைரியம் இருந்தால் அல்தாஃபோட விவாதத்தை இந்த அல்தாஃப் அழைக்கிற இந்த விவாதத்தை முஜாஹிதேத்து கொள்ளட்டும் பினாமிகளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலே வெக்கமான சூடு சொர்ண ரோஷம் இருந்தால் முஜாஹிதை கூட்டி வாங்க இந்த விவாதத்துக்கு ஒப்பந்தம் போடுங்க இப்போ இப்போ என்னோட ஒப்பந்தம் போடுங்க வாங்க இல்ல உண்மையிலே நீங்க உண்மையிலே உங்களுக்கு குரான் சுண்ணாவ பின்பற்ற ஆசை இருந்தால் மக்களுக்கு தெளிவு பெறணும் முஜாஹிது கிட்ட இந்த தெளிவு கிடைக்காது அது எங்களுக்கு தெரியும் அவன் மார்க்கெட்ல ஜீரோ ஒரு ஆய்வு சொல்லுங்க பாபா முஜாஹிதுடைய ஒரு ஆய்வு ஒரே ஒரு ஆய்வு பெற்ற பாபம் முஜாஹித ஆய்வு பண்ணார் ஓடினவர் வெக்கம் இல்லாம முஜாஹிதை விவாத கலங்களுக்கு கூட்டி போய் அந்த விவாத கலங்களில் ஓடி ஒளிஞ்சவர் ஓடினவர் உடம்புக்கள் வந்து எங்க உங்களுடைய அந்த நேரத்தில் அந்த நேரம் எங்க நேரம் ஏன் இந்த முஜாஹிதை நாங்கள் கூட்டி போனோம் கூட்டி போயிட்டு வெக்கி தலை குறிஞ்சோம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இவரெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க பிஜோட விவாதிக்கிறதுக்கு அடே அப்படி இருந்தும் அந்த மனுஷன் உங்களை கூப்பிட்டு அந்த மனுஷன் உங்களை கூப்பிட்டா இமெயில் அனுப்பி என்ன செய்யணும் விவாதத்துக்கு வரேன்னு சொல்லணும் விவாதத்துக்கு வர வரமாட்டேன் டாட்டா காட்டுறதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்களா ஓடுறதுக்கு வழி வகுக்கிறீங்களா ஓடுறதுக்கு காரணம் காட்டுறீங்களா

இந்த விவாதத்தை அழைப்ப ஒத்துக்கோ விவாத அழைப்ப ஏற்றுக்கொள்ளுங்க ஏன் உங்களுக்கு வழிய திறந்து தந்திருக்கு வாசல ஒரே ஒரு இமெயில் அனுப்புங்க அதனால தயவு செய்து சொல்றேன் சொன்ன பிஜே இந்த சொன்ன இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா பச்சை குழந்தைக்கும் தெரியுற அறிவிப்பு ஆனா இத வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க பினாமிகள் வந்து வேற வேற காரணங்களை காட்டி வேற வேற சாயம் பூசி முஜாஹிதை காப்பாற்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க இனியும் விடமாட்டோம் ஒன்னு விவாதத்துக்கு வா அப்படி இல்ல என்னால் வர முடியாது என்னால் அசிங்கப்பட முடியாது என்னால் கேவலப்பட முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிப்போம் வலைக்கம்